ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஜூலை 2வது வாரம் நிஃப்டி எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி ஒரு அனலைசிஸ், ப்ளஸ் அடுத்த வாரத்துக்கு தேவையான அப்டேட் நியூஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 10,600 வரைக்கும் வந்திருக்கு. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா 10,040 வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஃப்ரைடே வந்து நிஃப்டி வந்து ஒரு என்ன பண்ணனா, ஒரு சைட்வேஸில் தான் நிஃப்டி வந்து போயிட்டே இருந்தது. அதாவது வந்து ஃப்ரைடே வந்து நானே டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நிஃப்டி சைட்வேஸ் தான் போயிருந்தது. ஏன்னா வந்து நிஃப்டி வந்து என்னென்னா ஜட்ஜ் பண்ண முடியல எப்படி போகுங்கிறது. அதாவது வந்து 600-620 வரைக்கும் போச்சு, திரும்பி டவுன் ஆகுது, திரும்பி அப்பாது, டவுன் ஆகுதுன்னு. ஸோ அது ஒரு என்னென்னா ஒரு நான் என்ன இது பண்ணேன்னா, ஸோ நிஃப்டி வந்து ஒரு கன்சாலிடேஷன் லெவலுக்கு வந்து வருது. ஓகே, ஸோ அதனால தான் நிஃப்டி வந்து என்ன சைட் வேஸ்ட்டில் போயிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பார்க்கும்போது ஒரு ஓவர் பாட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பேர் மேபி நிறைய பேர் ஃப்ரைடே வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேபி உங்களுக்கு ஹிட் ஆகியிருந்திருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸில் போச்சு, நம்ம வந்து அப் ட்ரெண்ட் நினச்சிருப்போம், ஆனால் வந்து சடனாக டவுன் ஆகிருக்கும், டவுன் ட்ரெண்ட் நினைப்போம் சடனாக அப் ஆகும். ஒரு என்ன ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாமல் இருந்தது ஃப்ரைடே. இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து எப்படி இருக்கும் அடுத்த வாரம்ங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி வந்து நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன், நிஃப்டி எந்த அளவுக்கு போகும்ட்டு இந்த ப்ரீவியஸ் டேட்டா வச்சு. இப்போ நிஃப்டி வந்து இந்த லெவலில் தான் இருக்குது, அதாவது 10,500 கடைசி க்ளோஸ் ஆனது 10,607 இந்த லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் நிஃப்டி வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து 11,100 போகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அனலைஸ் பரம் பார்த்தோன்னா நிஃப்டி வந்து ஒரு 10,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக தான் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2008 டேட்டா. ஸோ இது 10,800 பிரேக் பண்ணால் கிட்டத்தட்ட 11,200 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் 2018 டேட்டா இதெல்லாம். ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் வந்து மேலே வரைக்கும் போகுது. ஸோ இந்த லெவல் தான், அதாவது வந்து அந்த 10,800 அந்த லெவல் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ அந்த பிரேக் பண்ணிச்சின்னா ஒரு 11,000 வரைக்கும் ஒரு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற 10,600 ரிவர்சல் ஆச்சுன்னா எங்கே வரைக்கும் நிஃப்டி வரும் அப்படின்னா, ஸோ எல்லாம் ப்ரீவியஸ் டேட்டா வச்சு தான் அனலைஸ் பண்ணது. ஸோ நிஃப்டி வந்து ஒரு 10,500 அந்த 10,500 வரைக்கும் ஒரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த இதுலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதோடய சப்போர்ட் வந்து 10,500 to 10,450 அந்த லெவல் ரிவர்ஸ் ஆகும். சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,350. ஓகே, அதாவது இப்போ இருக்க நிலைமையிலேருந்து நிஃப்டி வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா சடன் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா எந்த வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னா 10,450 to 10,350. ஓகே, அந்த லெவலையும் அது பிரேக் பண்ணிச்சுன்னா 10,200. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 10,200. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா 10,450 to 10,350. இப்போ இருக்கிற 600 ரிவர்சல் ஆனால் இது இப்போ இருக்கிற 600 மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக போச்சுன்னா அது வந்து போகிறதுக்கு எங்கே வரைக்கும் போயிருக்குன்னா 10,800 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 10,800. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் ஆச்சுன்னா 10,800 ஜட்ஜ் பண்ணுறது வந்து 10,800 வரைக்கும் போகும் அப் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா. சப்போஸ் இந்த நிலைமையிலேயே ரிவர்ஸ் ஆச்சுன்னா 10,450 to 10,000
350 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த வாரம். ஸோ அடுத்த வாரம் நிஃப்டி ட்ரேடர் வந்து 10,350 டு 10,800 இந்த லெவல் தான் ட்ரேட் ஆகும். அதாவது என்னென்னா இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் அப், அப்புறம் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன், அதாவது 400 அதாவது 350 to 400. ஸோ இந்த லெவல் தான் ட்ரேட் ஆகும் நெக்ஸ்ட் வீக்கு. அதாவது வந்து ஜூலை செகண்ட் வீக் வந்து 10,350 to 10,800 இந்த லெவலில் தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகும். ஸோ எல்லோரும் வந்து 11,000 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 10,800 வந்து பிரேக் பண்ணட்டும். ஏன்னா 10,000 வந்து 800 பிரேக் பண்ணட்டும் ஃபஸ்ட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இப்போ நீங்கள் அது வந்து அதாவது வந்து வீக்லி சார்ட், மந்த்லி சார்ட், எல்லா சார்ட்டு பார்த்தாலுமே வந்து ஒரு புல்லிஷ் தான் ட்ரெண்டு தான் காமிக்கிது. பட் இந்த லெவலில் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த 10,600 to 10,800 இந்த லெவலில் வந்து கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் போனால் 10,800, அதை பிரேக் பண்ணால் தான் வந்து 11,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் டவுன் ஆச்சுன்னா 10,400 to 10,350 இந்த லெவலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. அப்புறம் வந்து நிஃப்டி வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இன்னும் மாற்றணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஜூலை 9ஆம் தேதி ஜூலை 9ஆம் தேதி டிசிஎஸோட ரிசல்ட் வர்றது. ஓகே, ஸோ இந்த வீக் வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வர்றது. அந்த டிசிஎஸ் ரிசல்ட் எப்படி இருக்கணும், ஏன்னா வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வந்து நிஃப்டி வந்து ஒரு ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு கை கொடுத்தது. ஓகே, இப்போ வந்து ஜூலை 8th வந்து ஐசிஎஸ் பேங்க் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, டிசிஎஸோட ரிசல்ட் வருது. ரொம்ப முக்கியமான எல்லாம் எதிர்பார்க்குறது வந்து டிசிஎஸோட ரிசல்ட் வருது. ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் பேங்க் ரிசல்ட் வருது ஜூலை 8ஆம் தேதி. இப்போ நாளைக்கு வந்து ஜூலை 6ஆம் தேதி என்னென்ன கம்பெனிஸ்லாம் ரிசல்ட் வருது அப்படின்னா, சுவிட்சர்லாந்து, அதாவது நிறைய பேர் வந்து சுவிட்சர்லாந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதோடய ரிசல்ட் வருது. பிவிஆரோட ரிசல்ட் வருது. பிவிஆரோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன் நெகட்டிவாக தான் இருக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் லாக்டவுனால் எந்த தியேட்டருமே ரன் ஆகலை. ஸோ அந்த ரிசல்ட் மேபி நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து என்னென்னா ஜூலை 7ஆம் தேதி அதானி போர்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. அதானி போர்ட்ஸ் வந்து ஃபண்டு வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பிஏ இண்டஸ்ட்ரி வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸ். ரிசல்ட்னு பார்த்திங்கன்னா, சவுத் இண்டியன் பேங்க் ரிசல்ட் வருது ஜூலை 8ஆம் தேதி, ஐசிஎஸ் பேங்க் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஜூலை 8ஆம் தேதி, டிசிஎஸோட ரிசல்ட் வருது 9ஆம் தேதி. ஸோ எல்லாரோடையும் பார்வையும் இப்போ டிசிஎஸ் ரிசல்ட் மேலே தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கர்நாடக பேங்க், இது ஒரு நல்ல பேங்க். ஸோ அதோட ரிசல்ட்டும் வருது. அப்புறம் டிமார்ட். ஓகே, இதோட ரிசல்ட் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் இந்த லாக்டவுன் எவ்வளோ தூரம் ரன் ஆகிருக்கு என்னன்னு தெரியல. ஸோ அதோட ரிசல்ட் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஆகஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜூலை 9th வரைக்கும் இருக்குது, கிட்டத்தட்ட ஜூலை 9th 10th. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும், நியூஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் வந்து டெபாசிட் ரைஸ் வந்து 25% ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது காசா ரேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரௌண்ட் 40% ஜூன் வந்து கம்பேர் டு 30% இயர். ஸோ 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 25% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு டெபாசிட்க்கு, ஹெச்டிஎஃப் பேங்கோட டெபாசிட் ரேட்ஸ். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அந்த பேங்க்கு. ஸோ அதாவது ஹெச்டிஎஃப் பேங்க், கொடாக் பேங்க், ஐசிஎஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த 4 பேங்க்குமே வந்து பாசிட்டிவ் நோக்க போச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ் ட்ரெண்டாக தான் ஆகும். இந்த 4 பேங்க் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அந்த பேங்க் நிஃப்டியில் அதிகமாக அது இதோட பங்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 4 பேங்க் வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக போகும்.
ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் மார்க்கெட்டு ப்ராட்காஸ்ட் வந்து எங்க சொல்கிறாங்கன்னா 2021க்குள்ளே வந்து 11,000 வரைக்கும் போகணும்னு சொல்கிறேன், நிஃப்டி 11,000 எபோவ் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்கமிங் எக்கனாமிக் ரிசல்ட் வச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 10,800. அப்புறம் வந்து எடில்வீஸ் வந்து அவங்களுடைய Q4 வந்து நெட் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 2,300 கோடி ரூபா. ஸோ ஓகே, ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 36% வந்து டவுன், பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும், அதாவது வந்து ஆட்டோ செக்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதாவது இந்த லாஸ்ட் ஒரு 1 மந்த், ஏன்னா வந்து எக்கனாமிக் இது ரீஓப்பன் பண்ணாங்க இல்லையா, ஸோ வந்து அதெல்லாம் வந்து நான் ஒரு பாருங்க அதோடய சேஞ்ச் லாஸ்ட் டே வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு விஷயத்தை பாருங்கள். டாட்டா மோட்டார், டிவிஎஸ் மோட்டார், ஏஷியர் மோட்டார், அமராஜ் பேட்டரி, பஜாஜ் ஆட்டோ, ஏன்னா வந்து எக்கனாமிக் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்களானுங்கிறது டவுட் இருக்குது. ஸோ வந்து 2-வீலர்ஸ், 4-வீலர்ஸ் அவங்க ஓன் வெஹிக்கிள் போகிறது தான் விருப்பப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. சைனாவில் வந்து என்ன நடந்துச்சுன்னா இதே மாதிரி லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு சப்சிடின் மாதிரி சொல்லலாம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கினேன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நியூஸ்லாம் வந்தது, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. ஸோ நிறைய பேர் வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இந்த COVID-19 இஷ்யூக்காக வந்து எல்லோரும் வந்து 2-வீலர்லேயோ இல்லை 4-வீலர்லேயோ அவங்க ஓன் வெஹிக்கிள் போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோ தூரம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். அதனால தான் வந்து ஆட்டோ செக்டர் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது ஐசிஐசி பேங்க் சொன்ன மாதிரி July 8 வந்து போர்டு மீட்டிங் வைக்கிறாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து என்னென்னா ஜூனில் வந்து என்னென்ன எக்கனாமிக் ரீஓப்பன் பண்ணதுனால பண்ணதுனால வந்து கிட்டத்தட்ட வந்து 14.26 இபில் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு ஈச் டே ஜூன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஜிஎஸ்டிக்கு வந்து எக்கனாமிக் ரீஓப்பன் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்திருக்கு ஜிஎஸ்டி மூலயமானு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவ்வளோ நடந்துகிட்ருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா எஃபிஐ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,700 கோடி ரூபா வந்து வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன் ஜூலையில், 1-3 அவ்வளோ கோடி ரூபா வெளியே போயிருக்கு. இந்த டெபாசிட் டேட்டா ஷோடு வித்ட்ரா நெட் சம் ஆஃப் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபா ஃப்ரம் த ஈக்விட்டிஸ் பட் இன்வெஸ்டட் நெட் ஒன்லி பார்த்திங்கன்னா டெபிட் செக்மெண்ட்டில் வந்து 218 கோடி ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் 4,000 கோடி ரூபா வெளியே போயிருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், அந்த கடைசியில் சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ அதான் போர்ட்ஸ் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, $1.25 பில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க வயா டாலர் பாண்ட்ஸ். ஸோ டாலர் பாண்ட்ஸை வந்து விற்று அது மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, இந்த இன்னொன்று வந்து மாருதி சுசுக்கி சொன்னாலே ஆட்டோ செக்டர் வந்து நல்லா கொஞ்சம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிமாண்ட் வந்து அர்பன் ஏரியாவை விட ரூரல் ஏரியா தான் மாருதி சுசுக்கியோட டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னோம், உர்ஜித் பட்டேல் நம்ம முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் வந்து அவங்க வந்து இந்தியன் பேங்கிங்கை வந்து அதை பற்றி ஒரு என்பிஐ கிரைசிஸ் வந்து ஜூலை மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணணும் மார்க்கெட்டுன்னு தெரியல. ஸோ அது ஜூலையிலே ரிலீஸ் பண்ண போகிறார் உர்ஜித் பட்டேல். இங்கே தான் வந்து நான் வந்து முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன், அதை என்னென்னா நல்லா பாருங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன், அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் புட்கால் ரேஷியோ வந்து 0.90 இருக்குது, அதே ஸ்டாக் ஆப்ஷன் பாருங்கள் 0.49. ஓகே, அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஜாஸ்தி, ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து 0.49. ஸோ இண்டெக்ஸ் வந்து மேலே போயிட்டே இருக்குது பட் ஸ்டாக் வேல்யூ வந்து அவ்வளோ தூரம் மேலே போகலை. ஓகே, ஸோ அதனால் வந்து ஸ்டாக் வேல்யூ வந்து கீழே இறங்க இண்டெக்ஸ் கீழே இறங்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க, இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸோட ஆப்ஷன் வந்து மேலே போயிட்டே இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா மேலே போயிருக்குன்னா இப்போ வந்து 10,300, 400, 500, 600, 650 வரைக்கும் போயிட்டே இருக்குது, ஆனால் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து அவ்வளோ தூரம் ஏறவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து
அண்டர் 5.0லாம் இருக்குது. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து புட்கால் ரேஷியோ அது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து மேபி ஒரு கன்சாலேஷன் லெவல், இது வந்து 600 வந்து ஒரு ஓவர் பாட் லெவலாக கூட இருக்கலாம். ஸோ வந்து ரிவர்ஸ் ஆகலாம், ஏன்னா வந்து மார்க்கெட் கீழே இறங்க தான் பார்த்தது. அதுக்கு ஒரு 10,630 மேலே வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ எல்லோரும் ஓவர் பாட்டில் தான் இருக்குது. இப்போ ரிலையன்ஸும் பார்த்திங்கன்னா 1,800 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஓவர் பாட் மேபி கொஞ்சம் வந்து கரெக்ஷனுக்கு வரலாம். ஓகே, ஸோ அதுதான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பாசிட்டிவ் நியூஸ், இப்போதைக்கு பாசிட்டிவ் நியூஸ் COVID-19 வந்து அந்த ஹைதராபாத் கம்பெனி பயோடெக் அவங்க வந்து COVID-19க்காக வேக்சினேஷன் அது வந்து July 7th ஹியூமன் பாடி டெஸ்ட் பண்ண போச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிற சான்சஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்த வாரம் நடக்க போகிற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் இன்னொரு வீடியோ வந்து நம்ம போடலான் இருக்கோம். அதில் என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஸ்டாஃப் லாஸ் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது, ஸோ எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து நிறைய அந்த கேன் ஸ்கொயர்லாம் வீடியோ அப்கமிங்கில் இருக்குது. ஸோ 1/1 ரிலீஸ் பண்ணுற அந்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட் என்ன சில சமயம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிரும். ஸோ என்ன ரீசன்னால ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகுது, அது எப்படி அவாய்ட் பண்ணுறது, அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் போடுற ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரமாக உங்களுக்கு தேடி வரும். நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.